வெல்கம் டு கல்வி வியம்புது ஆசிரியர்கள் தங்களது பொதுமாரதல் கலந்தாயிற்கான விண்ணப்பத்தினை எவ்வாறு டிஎன்எம்எஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து பிரிண்ட் எடுப்பது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நீங்கள் கூகுளில் சர்ச் பாரில் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஐடியன் பாஸ்வேர்ட் கேட்கும் அதை உள்ளீடு செஞ்சு உள்ளே போங்க ஆசிரியர்கள் தங்களுடைய தனிப்பட்ட ஐடியன் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகணும் உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுக்கு கீழே டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு மெனு இங்கே கொடுத்துருக்காங்க அந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா மாறுதல் கூறும் வகை அப்படின் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னால் பிற மாவட்டத்திற்கா இல்லை ஒன்றியத்திற்குள் மல்ல மா மாவட்டத்திற்குள்ளா மாவட்டத்திற்குள் மற்றும் பிற மாவட்டத்திற்கா அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஆசிரியருடைய அடையாள அட்டைன்றிருக்கும் உங்களுடைய நம்பர் என்னவோ அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொடுத்துக்குங்க அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுடைய டீச்சருடைய நேம் உங்களுடைய பாலினம் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன பதவி எந்த பாடம் எடுக்கிறீங்க உங்களுடைய யுடிஐஸ் நம்பர் தற்போது ப பணிபுரியக்கூடிய பள்ளியினுடைய யுடிஎஸ் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து முதலாக நீங்கள் பணியில் சேர்ந்த நாள் தற்போது பணிபுரியக்கூடிய பள்ளியில் நீங்கள் பணியாற்ற நாள் பணிமுறை செய்யப்பட்ட நாள் உங்களுடைய முகவரி ஓய்வு பெறக்கூடிய டேட்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் கேலண்டர் ஓப்பன் ஆகும் அந்த டேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ மாறுதல் பெற்ற வகை அப்படிங்கிறதுக்கும் நிருப்ப மாறுதலா மனமொத்த மாறுதலா நேரடி நியமனமா பதவி உயர்வா நிர்வாக மாறுதலா அழகு மாறுதலா பணி நிறவளான் இருக்கும் நீங்கள் என்னங்கிறத அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பெற்ற மாறுதல் ஆணை இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா எனக்கு சொல்லியிருக்காங்க அதனால் அப்லோடு ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஃபைல் உங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்லும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை லேப்டாப் அந்த சிஸ்தல் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாடலுக்கு கூறுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா சிறப்பு முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க இப்போ ஆம்னு கொடுத்தீங்கன்னா என்ன எதன் எதனடிப்படையில் உங்களுக்கு சிறப்பு முன்னுரிமை வேணும் அப்படிங்கிறது இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி நாற்பது சதவீதம் அதற்கு மேல் ஊனம் உள்ளவர்கள் கண்பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மனவளர்ச்சி குன்றியவர்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் சிகிச்சை இருதய மாற்று அறுவை சிகிச்சை புற்றுநோயாளிகள் முளைக்கட்டி இராணுவத்தில் பணிபுரிவருடைய மனைவி விதவை மனைவியை இழந்தவர்கள் நாற்பது வயது கடந்த முதிய முதிர் கண்ணியர் சட்டப்பூர்வமாக விவகாரத்தை பெற்ற பெண் ஆசிரியை கணவன் மனைவி பணி முன்னுரிமை போன்ற இதர பிரிவுகள்லாம் இருக்கோ அதில் எதாச்சும் வந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபைலை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே அப்லோட் பண்ணணும் அதாவது மாறுதல் கோரினால் அதன் விபரம் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் சான்றி இருந்தால் மட்டுமே சிறப்பு முன்னுரிமை பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரர் பணிபுரியும் இடத்திலிருந்து கணவன் அல்லது மனைவி பணிபுரியும் இடத்தினுடைய தூரம் உங்களோட ஸ்டோர்ஸ் என்ன எந்த கிலோமீட்டரில் எத்தனை கிலோமீட்டர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பொதுமாறுதல் விண்ணப்பமானது எம்பிசி இணையதளத்தில் வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்படும் இந்த பதிவு வந்து ஒரு தடவை தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு தடக்கி ஒரு ரெண்டு மூணு தடவை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க தகவல் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று உறுதி செய்த பிறகு சப்மிட் கொடுங்க ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த நீங்கள் பண்ணுங்கள் இது வந்து இதில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு ஆசிரியர்களே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுடைய தகவல்களை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இடியோ கடைசியில் சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு ப்ரிண்ட் ஆப்ஷன் வரும் அந்த ப்ரிண்ட் எடுத்து மூணு காப்பியை உங்களுடைய தலைமை ஆசிரியர் வழியாக சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்